வணக்கம். கதவு மீடியா செய்திகளுக்காக நிரோஷனுடன் நான் ரோனிதா. விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்பு செய்திகள். அமைச்சர் தினேஷ் குணவர்தனவிற்கும் இலங்கையில் உள்ள ஆப்கானிஸ்தான் தூதுவருக்கும் இடையே இருதரப்பு கலந்துரையாடல். இலங்கை மீது ஐநா பிரேரணையை கொண்டு வருவதற்கு ஆதரவு அளித்துள்ள நாடுகளில் ஓர் ஆசிய நாடேனும் இல்லை என தெரிவிப்பு. இலங்கை, சீனா ஆகிய இரு நாடுகளும் 1.5 பில்லியன் அமெரிக்க டாலர் நாணய இடமாற்று ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன. இனி விரிவான செய்திகள். அமைச்சர் தினேஷ் குணவர்தனவிற்கும் இலங்கையில் உள்ள ஆப்கானிஸ்தான் தூதுவர் அஷ்ரப் ஹைதரிற்கும் இடையே இருதரப்பு கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இதன்போது ஆப்கானிஸ்தானில் நடந்து வரும் சமாதான முன்னெடுப்புகள் தொடர்பில் அமைச்சர் குணவர்தனவுக்கு தூதுவர் ஹைதரி விளக்கம் அளித்தார். அத்துடன் வெற்றிகரமான முடிவுகளுக்கான தனது நாட்டின் அபிலாசைகளையும் அவர் வெளிப்படுத்தினார். நீடித்த அமைதி மற்றும் பாதுகாப்பை ஆப்கானிஸ்தான் அடைய விரும்புகையில் அண்மையில் காபூலில் நடைபெற்ற சம்பவத்திற்கு அமைச்சர் குணவர்தன கண்டித்தார். இரு பிரமுகர்களும் மேம்பட்ட உறவுகளுக்கான வலுவான அர்ப்பணிப்புடன் இருதரப்பு ஈடுபாடுகளின் தற்போதைய வேகத்தை தொடர்வதற்கு ஒப்புக்கொண்டனர். இதன்போது உடனடி நடவடிக்கையாக இலங்கை அமைச்சரவை ஏற்கனவே ஒப்புதல் அளித்த உத்தேச புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை செயற்படுத்துவதற்கு அமைச்சர் மற்றும் தூதுவர் ஹைதரி ஆகியோர் ஒப்புக்கொண்டனர். தண்டனை பெற்ற நபர்களை பரிமாற்றுவதற்கான ஒப்பந்தம், விமான சேவை ஒப்பந்தம், ராஜதந்திர விசா தள்ளுபடி மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்பு தொடர்பான 2 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் என இருவரிடமும் ஒருமித்த கருத்து காணப்பட்டது. முல்லைத்தீவு மாவட்டம் தண்ணிமுறிப்பு குருந்தூர் மலையினை சுற்றியுள்ள மேலும் 400 ஏக்கர் காணியினை பௌத்த பூமியாக சுவீகரிக்கும் நடவடிக்கையினை தொல்பொருள் திணைக்களம் மேற்கொண்டுள்ளது. குருந்தூர் மறையை சுற்றியுள்ள தமிழ் மக்களுக்கு சொந்தமான காணிகள் அமைந்துள்ள பகுதிகளை தம்மிடம் ஒப்படைக்குமாறு கரைத்துறை பெற்ற பிரதேச செயலாளருக்கு தொல்பொருள் திணைக்களம் எழுத்து மூலமாக அறிவித்துள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் குருந்தூர் மறையில் 1932 உறுதியின்படி தொல்பொருள் என்ற பெயரிலான வரைபடம் ஒன்றின்படி 78 ஏக்கர் காணி வழிபாட்டிடம் ஒன்றுக்காக ஒதுக்கப்பட்டிருந்தது. அந்த இடத்தை மீள அளவீட்டுக்காக அறிவிக்கும்படி பிரதேச செயலாளரிடம் தொல்லியல் திணைக்களம் கேட்டது. இதன்படி கொழும்பிலிருந்து வருகை தந்த நில அளவையாளரால் கடந்த வருட இறுதி பகுதியில் இந்த பிரதேசம் அளவீடு செய்யப்பட்டு குருந்தாவ விகாரை தொல்லியல் பிரதேசம் என குறிப்பிட்டு 70 ஏக்கர் காணி வரைபடத்தில் உள்ளடக்கப்பட்டிருந்தது. இதன் தொடர்ச்சியாக கடந்த ஜனவரி 18 இராணுவமும் தொல்லியல் திணைக்களமும் இணைந்து தொல்லியல் ஆய்வுப் பணிகளை குருந்தூர் மலையில் ஆரம்பித்திருந்தனர். இந்த நிலையில் குருந்தூர் மலையினை சுற்றியுள்ள 400 ஏக்கர் காணியினை தொல்பொருள் திணைக்களத்திற்கு வழங்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த 400 ஏக்கரில் சுமார் 150 ஏக்கர் காணி தண்ணிமுறிப்பு கிராமத்துக்குரிய தமிழ் மக்களுடையதாகும். மிகுதி காணிகள் நாகஞ்சோலி வனப்பகுதியில் உள்ளடங்குகிறது. கடந்த பிப்ரவரி 1 தமது காணிகளை சுத்தம் செய்து விவசாய நடவடிக்கையில் ஈடுபடும் நோக்கோடு தண்ணிமுறிப்பு கிராம மக்கள் வேலைகளில் ஈடுபட்டிருந்தனர். இதன்போது பௌத்த தேரர்கள் தலைமையிலான தொல்லியல் திணைக்கள குழுவினரால் அவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டு அச்சுறுத்தப்பட்டிருந்த நிலையில் அவசரமாக இந்த காணிகளை கோரி பிரதேச செயலகத்திற்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மேலதிகமாக 400 ஏக்கர் காணிகளை கோரியுள்ளமை அந்த பகுதி முழுவதும் சிங்கள குடியேற்றங்களை நிறுவி சிங்கள மயப்படுத்த முயற்சிப்பதாக தெரிகிறது. இலங்கை மீதான பிரேரணைக்கு பதிலளிப்பதற்காக 3 நிமிடங்களை வழங்கப்பட்டுள்ளமைக்கு வெளிவிவகார அமைச்சர் தினேஷ் குணவர்தன அதிருப்தி வெளியிட்டுள்ளார். ஐநா மனித உரிமைகள் சபையில் இலங்கை மீதான விவாதம் நேற்றும் இன்றும் நடைபெறுகின்றது. அதன் பின்னர் இன்று இலங்கை மீதான பிரேரணை மீது வாக்கெடுப்பும் நடைபெறுகின்றது. இந்நிலையில் அவர் மேற்கண்டவாறு கூறினார். இது குறித்து தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், இலங்கை மீதான பிரேரணையில் குறிப்பிடப்பட்டுள்ள தகவல்கள் உண்மைக்கு புறம்பானவை, ஆதாரமற்றவை, இதை அதிகமான நாடுகள் ஏற்றுக்கொண்டுள்ளன. இலங்கை மீதான 1வது வரைவில் குறிப்பிடப்பட்டிருந்த பல விடயங்களும் இறுதியாக முன்வைக்கப்பட்ட வரைவில் இருந்து நீக்கப்பட்டுள்ளன. பிரித்தானியாவின் தலைமையில் இந்த பிரேரணை கொண்டுவரப்பட்டிருந்தாலும் தகவல்களின் ஆதாரமற்ற தன்மை காரணமாக பிரிட்டனுக்குள்ளேயே இந்த பிரேரணைக்கு எதிர்ப்பு மேலெழுந்துள்ளது எனவும் தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பு தனது 16 ஆசனங்களை மாகாண சபை தேர்தல் பிப்போடுவதற்கு பயன்படுத்தி தமிழர்களுக்கு துரோகம் அளித்தது என பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர் காரியவசம் குற்றம் சுமத்தியுள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், அரசாங்கத்தினை பலவீனப்படுத்தும் வகையில் போலியான குற்றச்சாட்டுகள் பல முன்வைக்கப்பட்டுள்ளன. தேசிய பாதுகாப்பு பலப்படுத்தப்பட வேண்டும் என்பதனை முன்னிலைப்படுத்தி நாட்டு மக்கள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச தலைமையிலான பலமான அரசாங்கத்தை ஸ்தாபித்தார்கள். மக்களின் எதிர்பார்ப்பை அரசாங்கம் குறுகிய காலத்தில் நிறைவேற்றியுள்ளது. சுற்றுச்சூழல் திட்டமிட்ட வகையில் அளிக்கப்படுகின்றன என்று பொய்யான குற்றச்சாட்டுகள் அரசாங்கத்தின் மீது சுமத்தப்பட்டுள்ளது. மாகாண சபை தேர்தலை பிற்போட்டுள்ளமை தொடர்பில்
ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் கூட்டத் தொடரில் பேசப்பட்டுள்ளது. மாகாண சபை தேர்தல் பிற்போடப்பட்டுள்ளமைக்கும் அரசாங்கத்துக்கும் எவ்வித தொடர்பும் கிடையாது. நல்லாட்சி அரசாங்கம் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அடைந்த தோல்வியினை தொடர்ந்து மாகாண சபை தேர்தலுக்கு செல்ல விரும்பவில்லை. மாகாண சபை முறைமை தேர்தல் முறைமையை ரத்து செய்யப்பட்டது. புதிய தேர்தல் முறைமையும் முரண்பாடான தன்மையில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இவ்வாறான பின்னணியில் மாகாண சபை தேர்தல் பிற்போடப்பட்டது. இதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பினரும் தமது 16 ஆசனங்களை அரசாங்கத்திற்கு ஆதரவாக பயன்படுத்தினார்கள். ஆகவே மாகாண சபை தேர்தல் விவகாரத்தில் அரசாங்கத்தை எவரும் விமர்சிக்க முடியாது. தேர்தல் முறைமையில் காணப்படும் சிக்கல்களுக்கு சட்ட ரீதியில் தீர்வு காண்பது அவசியம். பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டவுடன் மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை மீது ஐநா பிரேரணையை கொண்டு வருவதற்கு ஆதரவு அளித்துள்ள நாடுகளில் ஓர் ஆசிய நாடேனும் இல்லை என கல்வி அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். கொழும்பு தனியார் வானொலி ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியிலேயே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, இலங்கை மீது பிரேரணையை முன்வைப்பதற்கு ஆதரவு வழங்கியுள்ள 40 நாடுகளும் உலகத்தின் ஒரு பகுதியைச் சேர்ந்தவை. அவை முழு உலகையும் பிரதிநிதித்துவப்படுத்துவதில்லை. இந்த ஐநா பிரேரணை நீதியை நிலைநாட்டுவதற்காக அன்றி வெளிநாட்டு சக்திகளின் அரசியல் நோக்கங்களை அடைந்து கொள்வதற்கான ஒன்றாகும். ஐநா தீர்மானங்கள் வெளிநாடுகளின் நோக்கங்களை அடைந்து கொள்வதற்கான படிமுறை ரீதியான முயற்சியே ஆகும். இந்த பிரேரணையை கொண்டு வந்த நாடுகள் இதற்கு முன்னர் இருந்த நல்லாட்சி அரசை பாதுகாத்தது. ஆனால் குறித்த நாடுகள் இப்போது எமது அரசுக்கு எதிராக செயற்படுகின்றன என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையின் உள்ளக விவகாரத்தை இந்திய தேர்தல் பிரச்சாரமாக பயன்படுத்திக் கொள்வது தவறாகும் என பாராளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் திச விதாரண தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்ததாவது, ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் இலங்கை தொடர்பில் முன்வைக்கப்பட்டுள்ள பிரேரணையில் பல நாடுகள் எதிராகவும் ஆதரவாகவும் வாக்களிக்க உள்ளதாக குறிப்பிட்டுள்ளன. இந்தியா இந்த தீர்மானத்தை எடுக்கும் என்பது ஆசிய வலிய நாடுகளின் பிரதான எதிர்பார்ப்பாக காணப்படுகிறது. ஜெனீவா விவகாரத்தில் இலங்கைக்கு இந்தியா ஆதரவு வழங்குவதாக ஆரம்பத்தில் குறிப்பிட்டிருந்தாலும் தற்போது அந்த வாக்குறுதியில் தளம்பல் நிலை காணப்படுகிறது. இந்தியாவில் மாநில தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்துள்ள நிலையில் இலங்கையில் உள்ளக விவகாரம் பிரதான பேசுபொருளாக காணப்படுகிறது. தமிழர் விவகாரம், ஈழம் ஆகிய விடயங்கள் தென்னிந்தியாவின் தேர்தல் மேடைகளில் பிரதான காரணியாக காணப்படுகிறது. காலம் காலமாக உள்ள பிரச்சினையினை இந்தியா தேர்தல் காலத்தில் பயன்படுத்திக் கொள்வது பொருத்தமற்றது. ஜெனீவா விவகாரத்தில் இலங்கைக்கு ஆதரவாக இந்தியா செயற்படக்கூடாது என தென்னிந்திய அரசியல் பிரமுகர்கள் குறிப்பிட்டுள்ளதை அறிய முடிகின்றது. இதன் பின்னணியில் இலங்கை தொடர்பான பிரேரணையின் மீதான வாக்கெடுப்பில் இந்தியா நடுநிலைமை வகிக்க உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையின் உள்ளக விவகாரத்தை இந்திய தேர்தல் பிரச்சாரமாக பயன்படுத்திக் கொள்வது தவறாகும். இலங்கையில் ஒட்டுமொத்த சிங்கள மக்களும் தமிழ் மக்களுக்கு எதிரானவர்கள் என்ற நிலைப்பாட்டை ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை தோற்றுவித்துள்ளது எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையின் சாசனத்தில் கையெழுத்திட்டிருந்தால் அதற்கேற்பவே செயற்பட வேண்டியிருக்கும் என நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் கிரியல் எச்சரிக்கை விடுத்துள்ளார். கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் வைத்து செய்தியாளர்களிடம் பேசிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன் போது தொடர்ந்து பேசிய அவர், அரசாங்கம் மாத்திரமல்ல நாமும் எமது நாட்டை நேசிக்கின்றோம். எனவே உண்மையில் நாட்டை நேசிப்பதாயின் சர்வதேச சமூகத்துடன் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும். ஆனால் தற்போது அரசாங்கத்திற்கு முகவரியும் இல்லாமல் போயுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் சாசனத்தில் கையெழுத்திட்டிருந்தால் அதற்கேற்பவே செயற்பட வேண்டும். மாறாக அரசாங்கத்திற்கு அதன் விருப்பத்திற்கேற்ப செயற்பட முடியாது. ஊடக சுதந்திரம், ஜனநாயகம் என்பவற்றை பாதுகாக்க வேண்டும். இறையாண்மை என கூறி இவற்றின் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்க முடியாது. மனித உரிமைகள் தொடர்பான பிரச்சனை முழு உலகிற்கும் உரித்துடையதாகும். ஏதேனும் ஒரு நாட்டில் மனித உரிமை மீறல்கள் இடம்பெறுகிறது என்றால் அது தொடர்பில் ஏனைய நாடுகள் ஐநாவில் கருத்து தெரிவிக்க முடியும். அதற்கமைய இலங்கையின் மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் கருத்து தெரிவிப்பதற்கு ஏனைய நாடுகளுக்கு உரிமை இருக்கின்றது. எனினும் தற்போது கட்டுப்பாடின்றி பள்ளத்தில் செல்லும் வாகனத்தை போல அரசாங்கம் பயணித்துக் கொண்டிருப்பது கவலைக்குரியது எனவும் அவர் கவலை வெளியிட்டுள்ளார். உள்நாட்டில் தேர்தல் வெற்றி பெறுவதற்காக அரசாங்கம் இனவாதத்தை தூண்டும் வகையில் வேறு கருத்துக்களை முன்வைக்கின்றது என பாராளுமன்ற உறுப்பினர் மனுஷ நாணயக்கார தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நேற்று திங்கட்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இதனை தெரிவித்த அவர், மேலும் கூறுகையில், ஜெனீவா முஸ்லீம் நாடுகளின் ஆதரவை பெற்றுக் கொள்வதற்காக நடவடிக்கைகளை அரசாங்கம் முன்னெடுத்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. தொற்றால் காப்பாற்ற முடியாதோரின் சடலங்களை அடக்கம் செய்வதற்கு ஒருபோதும் இடமளிக்க முடியாது என பிடிவாதமாக காணப்பட்ட அரசாங்கம் ஜெனீவா சிக்கலை தீர்த்துக் கொள்வதற்காக அதன் தீர்மானத்தை மாற்றிக் கொண்டுள்ளது. இதேபோன்று மாகாண சபை சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொள்ளாமல் தேர்தலை நடத்த முடியாது என்பதில் உறுதியாக காணப்பட்ட அரசாங்கம் இந்தியாவின் அழுத்தம் காரணமாக தேர்தலை நடத்துவதற்கு அவசரப்படுகிறது. புர்காவை தடை செய்ய தீர்மானித்துள்ளதாக அமைச்சர் சரத் வீரசேகர அறிவித்தார். எனினும் ஜெனீவா நெருக்கடியினை கருத்தில் கொண்டு அவ்வாறானதொரு தீர்மானம் எடுக்கப்படவில்லை என பின்னர் அறிவிக்கப்பட்டது. அரசாங்கத்தின் இதுபோன்ற இரட்டை கொள்கைகள் வெட்கப்பட வேண்டியவை. ஜெனீவாவில் முஸ்லீம் நாடுகளின் ஆதரவை பெற்றுக் கொள்வதற்கு ஒரு கருத்தினை கூறும் அரசாங்கம் உள்நாட்டில் தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக இனவாத கருத்துக்களையும் கூறுகின்றது.
இவ்வாறான செயற்பாடுகளை நாம் முற்றாக நிராகரிக்கின்றோம். ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச பதவியேற்று 14 மாதங்களுக்குள் உலகின் துக்கத்துடன் வாழும் நாடுகள் பட்டியலில் இலங்கை 20வது இடத்தை பிடித்துள்ளது. இலங்கை நாணயத்தின் பெறுமதி பாரியளவில் வீழ்ச்சியடைந்துள்ளது. ஜனாதிபதியின் வேலை திட்டங்களும் வீழ்ச்சியடைந்துள்ளன. கடந்த கால வரலாற்றில் ஊடகங்களுக்கு சிறந்த பாடம் புகட்டியுள்ளோம். எதிர்காலத்திலும் அதனை செய்ய முடியும் என்றும் அச்சுறுத்தும் அளவிற்கு ஜனாதிபதி ஊடகங்களை கண்டு அஞ்சியுள்ளார் எனவும் அவர் மேலும் தெரிவித்தார். சீனா இலங்கை ஆகிய இரு நாடுகளும் 1.5 பில்லியன் அமெரிக்க டாலர் நாணய இடமாற்று ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன. இலங்கை மத்திய வங்கி மற்றும் பீப்புள்ஸ் பேங்க் ஆப் சீனா ஆகியவற்றுக்கிடையே இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. மேலும் இரு நாடுகளின் பொருளாதார வளர்ச்சி, வர்த்தகம் மற்றும் நேரடி முதலீட்டை ஊக்குவிக்கும் நோக்குடன் குறித்த உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. இலங்கையில் அதிகளவு சீன பொருட்களே இறக்குமதி செய்யப்படுகின்றன. அந்த வகையில் கடந்த 2020 சீன இறக்குமதி 3.6 பில்லியன் அமெரிக்க டாலராக இருந்ததாக கணக்கிடப்பட்டுள்ளது. குறித்த ஒப்பந்தத்தில் இரு நாடுகளின் மத்திய வங்கி ஆளுநர்களும் கையொப்பமிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.